ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ்பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் 11 அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி சைட்டை வந்து தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து February 6 ஈவினிங் வந்து ஒரு 3 மணிலேருந்து இதை பேன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து அஃபீஷியலாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றியான தகவல்களும், இதுமேல் நம்ம இப்போ பேன் பண்ணிட்டாங்க, ஸோ அதை ப்ளே பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம இனிமேல் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே இதை பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா ட்ரீம் 11 நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணல, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ ஷேர் பண்ணுறது வந்தனால அவங்களுக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும், அவங்களுக்கும் இந்த தகவல்களை தெரிவிக்கும். மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ட்ரீம் 11ஓட கனெக்டாக இருந்ததாக நம்ம இப்போ யூடியூப்லேருந்து எல்லாருமே நம்ம ரொம்ப கனெக்டாகவே இருந்தோம், ரொம்ப நாளாக கனெக்டாக இருந்தோம். ஸோ நல்ல யூசர்ஸ் இருக்கீங்க. பட் இப்போ இதுக்கு மேலே நம்ம எப்படி கனெக்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது சரியாக தெரியல. பட் இருந்தாலும் இந்த சேனலில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ இந்த சேனலை அப்படியே விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஸோ இதை சம்மந்தப்பட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட, ஸோ ஏர்னிங்ஸை மற்ற ஒரு ஆப் மூலிமா எப்படிப்பெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக நான் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ யாரெல்லாருமே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், என் கூடவே ஜாயின் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து ட்ரீம் 11 பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான தகவல் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எல்லாருக்குமே மெயிலே பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வச்சுருக்கிறவங்க, தமிழ்நாட்டு பேங்க் மூலிமா நம்ம அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதாவது நம்ம ஆட் பண்ணுற மணியாக இருக்கட்டும், ஸோ நமக்கு விட்ரால் பண்ணக்கூடிய மணியாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாடு அக்கௌண்ட், தமிழ்நாடு ஐஎஃப்எஸ்சி கோடு உள்ள எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அவங்க மெயில் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் வந்து காசு கட்டி ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை எல்லாருக்குமே பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், சரி ட்ரீம் 11 பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ உடனடியாக எல்லாருமே அவங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிடுங்க. பேன் கார்டாக இருக்கட்டும், பேங்க் பாஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்து வெரிஃபை பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ பேன் பண்ணாலுமே உடனே நம்ம அமௌண்ட்டை விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிலாம் நம்ம ஆட் காஸ்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த காசையும் நம்ம விட்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் சொல்கிறப்ப என்னெல்லாம் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, போனது ஓகே, இனிமேல் நம்ம நிறைய அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணாத இருக்கவங்க உடனடியாக இந்த வீடியோ பார்க்குற அப்போவே உடனே போய் பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் எல்லாமே கொடுத்து நீங்கள் கொடுத்துருக்க அதில் இருக்கிற அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு விட்ரால் பண்ணிக்கிங்க. அவங்க மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் வந்து நீங்கள் எந்த கேஷ் கான்டெஸ்ட்டும் ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் அந்த ஆப்பில் வச்சிருக்கலாம், அந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ கான்டெஸ்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக அவங்க கொடுக்கக்கூடிய கான்டெஸ்ட் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் ஏதாவது ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தீங்கன்னா வெளிநாடுக்கு உங்களுக்கு டூர் கூட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில சமயத்தெல்லாம் சமயத்தில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஃபோன் உங்களுக்கு ப்ரைஸ் அந்த மாதிரியான கான்டெஸ்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதிலே பணம் கட்டி உங்களால் கான்டெஸ்ட் ப்ளே பண்ண முடியாது. ப்ரைவேட் கான்டெஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணாலுமே அதுலேயும் ஃப்ரீ கான்டெஸ்ட்னா மட்டும்தான் ப்ரைவேட் கான்டெஸ்ட்டை வச்சு நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஓவராலாக அதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பணம் கட்டி ப்ளே பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்து சொல்லியிருக்கிறது. ஸோ அடுத்ததாக உங்களோட பணத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, பணத்தை நம்ம விட்ரால் ரிக்வஸ்ட் உடனே கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக பணம் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ ஆட் கேஷ் பண்ணியிருக்கேன். வின்னிங்ஸ் அமௌண்ட்டை நம்ம விட்ராவல் வந்து ஈஸியாக கொடுத்தாலும், நான் இப்போ ஒரு பணத்தை வந்து ஆட் ஒரு 500 ரூபா 1000 ரூபா நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, ஹெல்ப் டெஸ்கில் போயிட்டு நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த பணத்தையும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது. ஸோ இப்போ ட்ரீம் 11 முடிஞ்சிருச்சு. சரி, ட்ரீம் 11லாம் வேறு ஏதாவது ஆப் இருக்கா, நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஆப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல. பட் 2-3 ஆப்ஸ் இருக்குது, பேடிஎம்ஸை வச்சு நம்ம விளாட்லாம், பேடிஎம் நம்பரை வச்சு விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரியான சில ஆப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நான் அதை யூஸ் பண்ணதில்லை. பட் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நான் டெலிகிராமில் உங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம அதை ப்ளே பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. விட்ரால் டிக்கெஸ்ட் கொடுத்துருங்க, உங்களோட பணத்தை எடுத்துருங்க. போனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ வின்னிங் அமௌண்ட், அடுத்ததாக டெபாசிட் அமௌண்ட், ஸோ இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விட்ரால் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் ஒரு இல்லை. உடனடியாக நீங்கள் இன்னும் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணல அப்படின்னா உடனே வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரீம் 11 மட்டும்தான் பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபேண்டசி ஃபுல்லாகவே பேன் தான் தமிழ்நாட்டில் வந்து, டோட்டலாகவே பேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம விட்ராவல்ஸ்க்கோ இது மாதிரி பண்ணுறது எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு கான்டெஸ்ட்டை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, அதாவது தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்க,
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கீங்க, ஸோ அதனால் நீங்கள் ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அது சொல்லுது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ்நாடு அல்லாமல் நாங்கள் வேறு மாநிலத்தில், நீங்கள் வந்து ஒரு கர்நாடகாவில் இருக்கலாம், உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கலாம், அங்கே நீங்கள் வந்து லொக்கேஷன் உங்கள் அட்ரஸ் இருக்கலாம், ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துருக்கலாம், அப்படின்னா கேரளாவில் இருக்கலாம். ஸோ அதாவது ட்ரீம் 11 பேன் இல்லாத மற்ற ஸ்டேட்ஸில் வந்து இருந்துச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். பட் தமிழ்நாடில் ரீஜனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஒன்று, ரெண்டாவது, இது தவிர்த்து வேறு ஏதாவது ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு, இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஸோ இருக்கிற மாதிரியான தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அது ப்ளே பண்ணுறது என்னை கேட்டால் ரிஸ்க் தான், ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க, ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ணாதது நல்லது. இனிமேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சரியாக போயிடும். அடுத்ததாக ட்ரீம் 11 மட்டும் இல்லை, மற்ற ஆப்ஸும், மற்ற ஃபேண்டஸியில் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட பேன் கார்டு எல்லாமே வந்து தமிழ்நாடு ரீஜனில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து பேன் தான், இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ தனித்தனியாக இது பேனா அது பேனா நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாம், டோட்டலாக எல்லாமே தமிழ்நாட்டில் பேன் தான். ஆன்லைன் கேம்பிளிங் எல்லாமே பேன். ஸோ இது ஸ்கில்லு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்கில்லு தான் அது, பட் இருந்தாலும் பணத்தை வச்சு விளையாடக்கூடியதுனால எல்லாத்தையுமே அவங்க பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஸ்கில்லு அப்படிங்கிறதுனால ரம்மியை மட்டும் பேன் பண்ணிவிட்டு இதை விட்டோம் அப்படின்னா ரம்மி இருக்கிறவங்க வந்து அவங்களும் அதுவும் பணம் வச்சு தான் விளாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேசஸ், நிறைய கேசஸ் நடந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த 4 மந்தில் நிறைய கேசஸ் நடந்து, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரீம் 11 வந்து அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரீம் 11 பேன் ஆகலை, ஸோ ரம்மி மட்டும்தான் ஃபுல்லாகவே இதாக இருந்தது. ஸோ ரம்மியை வச்சிருக்கக்கூடிய சில ஃபேண்டசி சைட்டும் இருந்துச்சு, அதுவும் பேனில் இருந்துச்சு. ஸோ இப்போ நடுவில் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அந்த ஆப்பும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து ரம்மியை மட்டும் விட்டுட்டு, ரம்மியை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், தமிழ்நாட்டில் யூஸ் பண்ண விட மாட்டோம் எந்த யூசர்ஸையுமே, நாங்கள் ஃபேண்டசி மட்டும் யூஸ் பண்ண வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் வந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டோட்டலாக ஃபேண்டசி ஃபுல்லாகவே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஃபேண்டசி வந்து தமிழ்நாட்டில் ப்ளே பண்ண முடியாது, இது அப்படியே விட்டுருங்க. தயவு செஞ்சு உங்களோட பணத்தெல்லாம் வந்து உடனடியாக போயிட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் பணத்தை எடுத்துக்கோங்க. 50 ரூபாயாக இருந்தாலும் அது உங்களுடைய பணம். ஸோ அதனால் ஆல்ரெடி நிறைய இழந்திருப்பீங்க, நிறைய பேர் சம்பாரிச்சிருப்பீங்க, சம்பாரித்தவங்களுக்கு ஓகே. ஸோ இழந்தவங்க அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்கான மாற்று வழிகள் நிறையவே இருக்குது. ஸோ இதை இதில் மட்டும்தான் இல்லை, வேறு நல்ல சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஜாப்ஸ் கிடைக்கும், நல்ல ஜாப்புக்கு ட்ரை பண்ணுங்கள், நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அதை தேடி நம்ம மூவ் ஆன் ஆகும். ஸோ என்னோடய யூசர்ஸ் வந்து கொஞ்சம் இதுலேயே நம்மளோட ஃபேமிலியிலே தொடர்ந்து இருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து வேறு மாதிரியான ஒரு வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இது சம்மந்தப்பட்டு இந்த ஒரு வாரத்துக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் கண்ணியாக இருங்க, ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு வந்து டோட்டலாக நம்ம சேனலை வந்து டோட்டலாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொடுக்குறேன். ஸோ வேறு ஏதாவது மாற்று வழி இருந்தாலும் அதையும் நான் வந்து தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையுமே நான் அந்த சேனலில் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு வரேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கிறது அடுத்தது மறக்காமல் இதை ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ போகும். ஸோ மறக்காமல் ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க, நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ யூசர்ஸ் ட்ரீம் 11 யூஸ் பண்ணுற நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.